ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர். வெல்கம் டு அவர் வீடியோ. அன்பான மாணவ மாணவியர்களே, இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th Standard இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் ஃபஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட் 2024க்கான எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிங்க, அதன் தொடர்ச்சி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லானிம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்லானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்டர், தட் மீன்ஸ் வந்து கேதர் ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்று கேஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிஸ்ஆர்டர், கன்ஃபியூஷன் ஆர் டிஸ்ஆர்டர்ஸ் ஆப்ஷன் ஏ டிஸ்ஆர்டர். ஹலபலோ அப்படின்றது வந்து லவுட் நாய்ஸ் சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லானிம்ஸில். ஆண்டிமிஸ் வந்து சைலன்ஸ். ட்ராட்டட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோல்டு ஸ்லானிம்ஸ், ரோல்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குன்னு நம்ம கொடுத்துருப்போம், ரன் ஆர் வாக் பார்த்தீங்கன்னா ரன்னு கொடுத்துருப்போம். ஸோ இதில் நம்ம கம்பேரிசன் வந்து சென்டர்டு தான் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து மேட்சபிளாக இருக்குது. டேட்டம் வந்து ப்ளூரல் வந்து டேட்டா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இஸ் டேஸ் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட்ல ஏ, ஏன்னா நம்ம வவ்வலா இருந்தாலும் யூனிவர்சிட்டி யூரோப்புல் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூஸ்ஃபுல் யூனிகான் யூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட்லாம் கம்பேர் பண்ணி நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து ஏ தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஷி கேம் டு த பார்ட்டி டேஸ் இருப்பேன்னா அலாங் வித்தர், அவங்களோட சேர்ந்து வந்தான், அவங்களோட சேர்ந்து வந்தான்னு சொல்லிட்டு அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரேட் மாடல் பார்த்தீங்கன்னா டேஸ் யூ ஓப்பன் த டோர் பிட் ப்ளீஸ்னா குடியோ, ஏன்னா ரொம்ப பொலைட்டாக கேட்கும் குடியோ. ஓவரலாக இதில் வந்து 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினில் பாருங்கள், இதில் பார்த்த கொஸ்டின் நம்பர் 9 வந்து வாட் இட் த யங் பேர்ட் டூ டூ வெங் பேர்ட் டூ டூ சிக் த அட்டன்ஷன் ஆஃப் இஸ் பேரண்ட்ஸ், வாட் இட் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் இயர் ஸ்டார்டட் ஃபார் பிளேயிங், why were the policemen prevented from entertaining grand sorry entering இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஃபாதர்ஸ் ரூம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்து 3 2 மார்க்லையும் 2 2 மார்க் இருந்தாலும் இதில் கொடுத்த 3 questions நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டினா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 questions தான். நாட் அரி இங்கிட்ட இதில் கம்பேர் பண்ணுவோம், நம்ம கம்பேர் பண்ணும்போது வை டூ யூ திங்க் த பாயிண்ட் இஸ் நாட் அன் அரி, வாட் ஷுட் ஒன் நாட் மூன் பண்ணு, ஏன்னா இதை பற்றி கவலையே படக்கூடாதுன்னு சொல்கிறதுல வந்து கான்செப்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைமில் கொடுத்துருப்பாரு. தி கிரால் அட் தட் அண்ட் தென் கிரால் அட் தே சொல்லும் போது கிரம்பிள் ஃபேமிலியிலேருந்து வாட் டஸ் கிரால்னு சொல்லும்போது லோ கட்ரல் சவுண்ட் சொல்லுவோம். வை டூ தே ஃபைன் அம் எவர் திங் அமைச்சுனா பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் கிரம்பிள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த வைசஸ்ட் திங் தட் த பாயிண்ட் சஜெக்ஷனா, ஆக்சுவலாக அவர் சொல்லக்கூடிய சஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரம்பிளர் ஃபேமிலி பக்கமே நம்ம பார்த்தா ஸ்டே அவே ஃப்ரம் த கிரம்பிள் ஃபேமிலி, வாட் டஸ் த பிளேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் த கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர் டூனா, அவங்களை விட்டு வந்து விலகி இருக்கணுன்ற கான்செப்ட். ஸோ ஓவரால் 3 questions 2. நெக்ஸ்ட் கிராமர் பாருங்கள், த பேர்ட் வாஸ் ஷார்ட் பை த நாட்டி பை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கம்பேர் பண்ணக்கூடிய இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது எகைன் சொல்லும் போது நம்ம இதில் வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வந்து ஆக்டிவ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ், அப்போ இந்த நாட்டி பை வாஸ் ஷார்ட் பை த பார்த்தீங்கன்னா பேர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதர்வைஸில் கொஸ்டின் நம்பர் 16, ஹூ டாட் யூ திஸ் பாயம், பை ஹூம் வாஸ் திஸ் பாயம் டாட் பைன் கம்பேர் பண்ணலாம், ஏன்னா இது நம்ம வந்து கொஸ்டின் ஹூ வந்து ஹூம் அதே வந்து அல்லது வந்து ஒன் மோர் டைப் வந்து ஹூ வாஸ் திஸ் போயம் டாட் பை யூன் கம்பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஓவரால் 3 questions, இன்னொன்று பஞ்சுவேஷன் கொடுத்தா 3 2 தான். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து லெசன் பேராகிராஃப் தான் சீகளும் அதே மாதிரி கோஸ்டும், நீங்கள் சீகள் ஏதாவது ஒரு யூனிட் படிச்சுனா ஃபஸ்ட் மட்டும் எழுதிலாம். அதுக்கப்புறம் வந்து ரைமிங் ரைம் ஸ்கீம் ரொம்ப சிம்பிளாக, வாட் இஸ் அ போயட்டிக் டிவைஸ் யூஸ் இன் த ஃபர்ஸ்ட் லைன், ஆக்சுவலாக லெட்டஸ் லேர்ன் டு வாக் வித் திஸ் மைண்ட் சாங்கில் வேறு எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அலிட்ரேஷன் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அலிட்ரேட் வேர்ட்ஸ் வந்து லெட் லேர்ன் வாக் வித் திஸ் மைண்ட் சாங் சொல்கிறோம். ரைமிங் வந்து சாங் ராங் ஹம்பிள் கிரம்பிள், வாட் இஸ் அ ரைம் ஸ்கீம் ஏஏ பிபி கம்பேர் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேரப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பாயிண்ட்லேருந்து கொடுத்துருக்கேன், இந்த டிம் பாஸ் நார் ஹோல்டிங் பேக்லேருந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசேஜி காம்ப்ரிஹென்ஷன், பேசேஜி காம்ப்ரிஹென்ஷன் ஆர் ரீஅரேஞ்ச், எது இங்கே ஈஸியாக இருக்கிறது எழுதிருக்கேன், பேசேஜி கம் சிம்பிளாக இருந்தால் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அல்லது பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ராஸ்ப்ரோ அண்ட் இஸ் டாக்டர் மிரண்டா வாஸ் மிரண்டா பேர் த ஒன்லி இன்ஹாபிடன் இன் அன் ஐலாண்ட், செகண்ட் ஒன் பை வாட்ச் ஆஃப் இஸ் ஆர் இயர் ரிலீஸ் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன்று திஸ் ஜென்டில் ஸ்பிரிட்னா, ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் திஸ் ஏரியல் வாஸ் த சீவ்னா, ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் டூ ப்ளஷன் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் ரீஅரேஞ்ச் அவர் பேசுகிறோம் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், இதுலையும் பார்த்தீங்கன்னா எதிராக சாய்ஸ் தான், அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினீங்களா போதும், அட்வர்டைஸ்மெண்ட் பெட்டர் டூ ரைட் தான் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெமரி பண்ணி ஓவர் ரஃபாக ஸ்மூத் ஜேர்னி வில் பீச்சர், செகண்ட் ஸ்டாண்ட்ஸால் இருக்கிற லைன் கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும் லைஃப் மேம். அதுக்கப்புறம் நாடிட்டல் பேராக பொறுத்த வரைக்கும் டெம்பஸ்ட் ஆர் ஜிக்ஸாக் ஏதாவது ஒன்று தான், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேராக படிச்சுனா போதும். ஸோ நம்ம சேனலில் போட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறையவே உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதன் தொடர்ந்து இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக
உங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சனும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஹிஸ்டரி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகும், ஒருத்தர் அதே மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வீக் ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ன்றது, ஏன்னா நீ இதில் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பல டைம் சொல்லியிருக்கேன், நைன்த்துன்றது வேறு கிடைக்கும், இப்போ டென்த்துன போது ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நல்லா உங்களோட பார்த்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு எழுதுங்க. ஸோ ஆன் பிகாப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி, ஐ வுட் லைக் டு சே கிரேட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.